Hi students, I am Vinu. 11th month chapter 7 le exercise 7.2 le 15th question paakalam. Question enna kuduthirukanga, without expanding evaluate the following determinant appdin ketirukranga. So nama vandu enna na normal determinant pannama idhula enna panna porom appdina nama the row column la exchange pannuvom illaya andha method use panni enna pannikalam appdina nama vandu idha vandu simplify pannalam. So, if you first question, what do you want to do? So, you want to do this. This value find out, what do you want to do? If there are common terms, what do you want to do? We can take the value. Now, if you look at the last row, in R3, there is all x, 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 x. So, what do you want to do? We can take the value of x. That's why 6, 9, 12. This 6, 9, 12, what do you want to do? 3 ஓட மல்டிபிள்ஸ் அப்ப 3-ஐயும் x ஐயும் என்ன பண்ணலாம் அப்படினா r3 ல இருந்து காமனா வெளியில எடுக்கலாம் சோ என்ன போட்டுக்கலாம் அப்படினு பாத்தீங்கனா taking 3x common from r3 இப்ப r3 ல இருந்து நம்ம 3x வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும் 2 3 1 5 6 8 இங்க இருந்து 3 போயிடுச்சுனா என்ன அர்த்தம் 3x ஆல ஒவ்வொரு டம்மையும் டிவைட் பண்றோம் அப்படிங்கிறது தான் மீனிங் ஓகேவா சோ x x கேன்சல் x x கேன்சல் x x கேன்சல் 1 3 is 3 2 3 is 6 3 3 is 9 4 3 is 12 அப்ப என்ன கிடைக்கும் 2 3 4 சோ இங்க 4 தான இருக்கு இப்போ இதோட வேல்யூ எழுதணும் So, if you want to tell us about one step, R1 and R3 are equal to R3. So, the value is 0. Okay, so taking up din solum bodhu indha edathila enna eluthirukkonu appadina 3x vandu eluthirukkonu 3x into 0 nammalku enna va irukum appadina 0 appdin solla irukum so idhiley enna panirukanga second question kuduthirukanga So next வந்து என்னன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போறோம் இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன இருக்குதுனா b அப்படிங்கிறது இப்போ இங்க என்ன போட்டுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா c1 implies வந்து c1 minus வந்து c2 ஓகேவா சோ இப்போ அதே மாதிரி என்ன எடுத்துக்கலாம் அப்படினா c2 அப்படிங்கிறது வந்து c2 minus வந்து c3 c1 ஐயும் c2 ஐயும் சப்ராக்ட் பண்ணி c1 ல போறோம் இங்க x plus y இருக்குது இங்க y minus z இருக்குது அப்ப என்ன வரும் x plus y minus y minus z அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிங்க நமக்கு என்ன கிடைக்கும் x minus z அப்ப இங்க என்ன இருக்குது z minus x 1 minus 1 வந்து 0 நெக்ஸ்ட் c2 அப்படிங்கறது வந்து என்ன சொன்னாங்க அப்படினா c2 minus வந்து c3 அப்ப இதுல இருந்து இத சப்ராக்ட் பண்ணனும் அப்ப இங்க என்ன இருக்கு அப்படினா y plus z z plus x ல வந்து நம்ம minus சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் minus z minus x அப்ப plus z minus z கேன்சல் ஆயி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா y minus x இங்க வந்து என்ன இருக்குது அப்படினா x minus y 1 minus 1 வந்து 0 அப்ப இங்க என்ன இருக்கும் z plus x y 1 அப்படினு சொல்லிட்டு இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படினா ஒரு மைனஸ் காமன் எடுப்போம் இதுல இருந்து ஒரு மைனஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா காமனா வெளியில எடுத்துக்கலாம் அதாவது அந்த ஸ்டெப்புக்குள்ளேயே அப்ப மைனஸ் காமனா எடுக்கறோம் அப்படினு சொல்லும்போது மைனஸ் பிளஸ் ஆகும் பிளஸ் மைனஸ் ஆகும் இல்லையா அப்ப z minus x அப்ப இது என்ன ஆகும் x minus y அப்ப இது என்ன ஆகும் z plus x அப்ப இங்க z minus x இங்க x minus y இங்க y இங்க 0 இங்க 0 இங்க வந்து 1 சோ இப்போ இங்க r1 லேயும் r சாரி c1 லேயும் c2 லேயும் எது காமனா இருக்குதுன்னா z minus x உம் x minus y உம் வந்து எப்படி இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா காமனா இருக்குது அப்ப என்ன பண்ணிக்கலாம் சோ taking z minus x and x minus y common from என்ன பண்ணிக்கலாம் common from c1 and c2 ஓகேவா ஸோ வெளியில் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் மைனஸ் 1 1 0 இங்கே மைனஸ் 1 1 0 அப்போ இங்கனுக்குள்ள என்ன இருக்கும் இசட் பிளஸ் எக்ஸ் ஒய் 1 ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா c1 c2 நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது இதோட வேல்யூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் 0 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன் தேங்க்யூ